இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே விசித்திரமான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளை தினம் இந்த விசித்திர எச்சரிக்கையான இந்த செவ்வாய்க்கிழமையில் மாலையில் 6 மணிக்கு மேலே கட்டாயம் வந்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து நம்ம எல்லோரும் வீட்டில் வந்து கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளை தினம் இந்த விசித்திர எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமையில் மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறதுனால நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா விதமான வளங்களையும் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் அப்படி என்ன எச்சரிக்கையான விசித்திரமான நாள், அதே போல் நாளை தினம் மாலை 6 மணிக்கு மேலே அப்படி என்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லான தகவல்கள். ஸோ அதனால் தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நாளை தினம் கரெக்டாக 6 மணிக்கு மேலே அதை செஞ்சு நம்ம பயனடைய முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையிலுமே வந்து மாலை 6 மணிக்கு மேலே இதை செய்யலாம். அதே போல் எல்லா செவ்வாய்க்கிழமையும் உங்களால் செய்ய முடியாட்டியும் மாதந்தோறும் வருகின்ற ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும். ஸோ அந்த வகையில் நாளை தினம் புரட்டாசி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நாளை தினம் செய்யுங்க. ஸோ ஏன் நாளை தினம் புரட்டாசியில் வந்து நான் செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, புரட்டாசியில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடு அந்த ஒரு வருடத்திற்கான பலனை வந்து ஈஸியாக பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து நாளை தினம் விசித்திரமான இந்த எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்படி சொன்னால் தான் வந்து நீங்கள் நாளை தினம் இந்த நாளை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாளை தினம் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் வழிபாடு தான் செய்யணும். பொதுவாக முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து முருக பெருமானம் அவ்வளோ பிடிக்கும். மேலும் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து அவரை வந்து ஈஸியாக வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வந்து ஈஸியாக பெறலாம். அதே போல் நம்மளுடைய கிரக அடிப்படையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு, ஏன்னா செவ்வாயோடைய அதிபதியாக முருகப்பெருமான் பார்க்கப்படுது. ஸோ செவ்வாயோட அதிபதியாக முருகப்பெருமான் பார்க்கப்படுறதுனால முருகப்பெருமானை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம இந்த மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே அவருக்கு இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறதுனால செவ்வாய் கிரகத்துடைய அனுக்கிரகம், அதாவது ஆசீர்வாதம் வந்து நமக்கு முருகப்பெருமானால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் இந்த மாதிரி நாளை தினம் மாலை 6 மணிக்கு மேலே நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து முருகப்பெருமானுக்காக நாம் செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது தீராத கஷ்டங்கள் இருந்ததுன்னா அந்த அத்தனை கஷ்டங்களுமே வந்து இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் வந்து பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை வந்து முருகப்பெருமான் நமக்கு தருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து முருகப்பெருமான் நமக்கு தருவார். ஸோ அந்த வகையில் நாளை தினம் இந்த விரதத்தை வந்து எப்படி கடைபிடிக்கிறது, அதே போல் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாளை தினம் செய்யணும், அப்படி செய்கிறதுனால இன்னும் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக ரீதியாக பல நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி முருகனுக்கு நாளை தினம் விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கோடி நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. உண்மையாலுமே இந்த விரதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புத வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த விரதத்தை வந்து ஈஸியாக கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விரதத்தை நாளை தினம் ஈஸியாக கடைபிடிக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தீராத கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வியில் வளர்ச்சி அடைவது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் நாளைய தினம் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து எப்படி இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது, அதே போல் மாலை 6 மணிக்கு மேலே அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.
அதாவது செவ்வாய்க்கிழமையான நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் எழுந்திரிச்சு நீராடி முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும். முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முருகனுக்கு வந்து நெய்தீபத்தை வந்து ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு வீடு திரும்பணும். வீடு திரும்பிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளை தினம் முழுக்க வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கணும். ஸோ நாளை தினம் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பால் பழச்சாறு மட்டும் நாளை தினம் சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். ஸோ நாளை தினம் இப்படி வந்து நாளை தினம் விரதத்தை கடைபிடிச்சிட்டு ஈவினிங் மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முக்கியமான விஷயத்தை வந்து செய்யணும். அதாவது ஈவினிங் மாலை 6 மணிக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பூஜாரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓம் அப்படிங்கிறத வந்து உறைஞ்சிருங்க. அந்த ஓம் அப்படிங்கிறத உறைஞ்சிட்டு அந்த சுளிகிற இடத்துல எல்லாமே, அதாவது மொத்தம் 6 இடம் வரும், அந்த 6 இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 6 விளக்குகளை வந்து நாளை தினம் நெய் ஊற்றி ஏற்றிடுங்க. ஸோ இதுதான் வந்து மாலை 6 மணிக்கு மேலே நாம் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயம். ஓம் அப்படிங்கிறத வந்து பூஜை அறையில் உறைஞ்சிட்டு அந்த பூஜை அறையில் அந்த ஓம் அப்படிங்கிறத உறைஞ்ச பின்னாடி அந்த சுழி வர எல்லா இடத்துலையுமே வந்து 6 விளக்குகளை வந்து ஏற்றினோம். ஸோ அந்த 6 விளக்குகளுமே வந்து நெய் விளக்குகளாக இருப்பது சிறப்பு. ஸோ இதை ஏற்றிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் அதே போல் முருகனுடைய பாடல்கள் வந்து பாராயணம் செய்யலாம். ஸோ மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்குகளை ஏற்றிட்டு இது போல் பாராயணம் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுடைய முழு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே போல் இது மாதிரி நீங்கள் வழிபாட்டை செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கல் அதுக்கப்புறம் முருகனுக்கு பிடித்த வடை பாயாசம் பானகம் அது போல் எது வேணாலும் நாளை தினம் படைக்கலாம். ஸோ இதை முதல்ல செஞ்சுட்டு அதற்கு பிறகு நெய்வேத்தியத்தை வந்து வச்சு அதற்கு பிறகு நீங்கள் வந்து கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாத்தையும் காட்டிட்டு அதற்கு பிறகு உங்களோட விரதத்தை வந்து நாளை தினம் முடிச்சுக்கலாம். ஸோ நாளை தினம் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ இதை வந்து நீங்கள் செய்கிறதுனால முருகனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு நாளை தினம் கிடைக்கும். பரிபூர்ணமாக முருகனுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் ஓம் அப்படிங்கிறத போட்டு அந்த ஓம் அப்படிங்கிற சுழிகிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நாளை தினம் நெய் விளக்கு ஏற்றணும் 6 என்ற எண்ணிக்கை கொண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா வளங்களையும் நீங்கள் பெறலாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வாரந்தோறும் கூட செய்யலாம், ஆனால் வாரந்தோறும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வந்து மாதந்தோறும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செய்யலாம். அப்படி மாதந்தோறும் செய்ய முடியாதவங்க நாளை தினம் இந்த புரட்டாசி ஒரு செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு வருடம் செவ்வாய்க்கிழமை செஞ்சதற்கான பலன்கள் அத்தனையுமே வந்து நாளை தினம் இந்த புரட்டாசி ஒரு இதில் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நாளை தினம் பிரதோஷம் கூட. ஸோ பிரதோஷ வழிபாடு செய்கிறது கூட ரொம்பவே வந்து முக்கியம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வழிபாடு எந்தளவுக்கு முக்கியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்குரிய இந்த வழிபாட்டை வந்து கட்டாயம் செய்யலாம். ஸோ எல்லாருமே இதை செய்யலாம், கண்டிப்பாக வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வந்து செல்வ செழிப்பு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக கிரகங்களில் வந்து செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான், மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியில் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் சொன்ன இந்த வழிபாட்டை வந்து கட்டாயம் நாம் செய்யணும். ஸோ கட்டாயம் நாம் இதை செய்கிறதுனால விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதே போல் தீராத பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகி ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே வந்து நாளை தினம் கட்டாயம் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யணும். அதே போல் அந்த ஓம் அப்படிங்கிற இதை போட்டு அதில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனசில் வந்து ஏதாவது குறைகள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தான் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு வந்து அதை ஈஸியாக வந்து கேட்டு அதற்கு பிறகு முருகன் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதை வந்து மெயினாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பிரச்சனை இல்லாதவங்க கூட செய்யலாம். பிரச்சனை இல்லாதவங்க வந்து செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு அதிகமாகும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது மனசுக்குள்ளே வந்து குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நீங்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைரியம் அதிகரிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து
கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையிலும் பயனடைவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் இந்த தகவல்களை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.